ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க வெல்கம் டு லோக்கல் ஜாப்ஸ் தமிழ் ஒவ்வொரு வாரமும் அப்கமிங் டேஸில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வார வாரம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர் என்ஐஇ ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனை பார்த்தினா அப்டேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஐசிஎம்ஆர்னா என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்க ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெமாலஜி என்ஐஇ இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்கிறத அறிவிப்பு வெளியாகி இருக்குது என்னென்ன போஸ்டிங்க்கான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்னஸ் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் த்ரீ கிரேட் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ப்ராஜெக்ட் செமிஸ்கில்டு ஒர்க்கர் இந்த பணிக்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ மொத்தம் எவ்வளோ காலியிடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு காலியிடம் இருக்குது ஸோ இதோட இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூனா அவங்க சொல்கிற பிளேஸ்க்கு நீங்கள் நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா யூஸ்வலாக டெலிஃபோனிக் இன்டர்வியூ இல்லை வேறு மாதிரி நம்ம ஆன்லைனில் இன்டர்வியூஸ் அட்டன்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பட் வாக் இன் இன்டர்வியூ அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணலாம் அதனால் வந்துட்டு நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு வாக்இன் இன்டர்வியூ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் இந்த வேலைவாய்ப்பு நடக்குது அதாவது இந்த ஒக் இன் இன்டர்வியூ வந்து மூணு நாள் நடக்குது அதாவது லெவன்த் மந்த்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு தேதியிலையும் வாக்கின் இன்டர்வியூ நடக்குது இன்னும் இன்டர்வியூ நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும்னு நினச்சி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்ஐஇ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது எந்த நிறுவனம் நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடெர்மாலஜி இதில் தான் வந்து வேக்கன்சிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ பணியிடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம் ஸோ இந்த பணியிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இதுக்கான வேக்கன்சிஸ்லாம் இருக்குது காலியிடம் பதினேழு இருக்குது இதுக்கான அறிவிப்பு எப்போ வெளியாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வாக்கின் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மூணு நாள் நடக்குது போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் இருக்குது இதுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி இதுக்கு காலியிடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலியிடங்கள் இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் நர்ஸ் இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இதுக்கான காலியிடம் ஆறு சம்பளம் வந்து முப்பத்தி ஓராயிரம் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் த்ரீ இவங்களுக்கான வேகன்சிஸ் ரெண்டு சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செமிஸ்கில்டு ஒர்க்கர் இதுக்கான வேக்கன்சிஸ் ரெண்டு இருக்குது அப்புறம் இதுக்கான சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூறுரூவா ஸோ இந்த வேகன்சிஸ்க்கான கல்வித்தகுதி என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ பத்து பன்னெண்டு டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் மாஸ்டர் டிகிரி ஜிஎன்என் ஆர் பிஎஸ்சி நர்சிங் எம்பிபிஎஸ் எம்டி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்ஸிஸ்ட் பி ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் நர்ஸ் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் த்ரீ இதுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அந்த லிமிட்டில் இருக்கணும் ஏஜ் கேட்டகரி வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரியில் ப்ராஜெக்ட் ஸ்கில்டு ஒர்க்கர் இதுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுக்கும் முறை அதாவது அந்த போஸ்டிங்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் டெசிக்னேஷனுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதில் யாரெல்லாம் பாஸ் ஆகிறவங்களோ அவங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு டேட்ஸில் வந்து இந்த இன்டர்வியூஸ் நடக்குது ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி கிரேடுக்கும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அந்த ரெண்டு போஸ்டிங்காகவும் நடக்குது நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாஃப்னர்ஸ் மட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த டேட்டில் ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் நர்ஸ் மற்றும் ப்ராஜெக்ட் செமிஸ்கில்டு ஒர்க்கர் இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் ஃபிஃப்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இன்டர்வியூ நடக்குது லாஸ்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா செவன்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதுதான் வந்து ஜாப் ஃபேர்லேயே லாஸ்ட் டேட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செமஸ்கில்டு ஒர்க்கர் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் த்ரீ ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த மூணு கிரேடுக்கும் அப்போ நடக்குது இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஏஎம் டு டென் ஏஎம் அதாவது தேர்ட்டி மினிட்ஸ் இந்த இன்டர்வியூ நடக்குது ஸோ இப்போ நைன் தேர்ட்டிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் இல்லை ஒரு நைன் ஃபிஃப்டினுக்கு அந்த இடத்துல ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரஷன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம லேட்டாக போய்ட்டு இல்லை லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து என்ன லேட்டாக வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நைன் தேர்ட்டின்னு இதில் ஸோ நைன் தேர்ட்டின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் பாசிபிளாக ஒரு நைன் ஓ கிளாக் இல்லை நைன் தேர்ட்டிக்குள்ளே அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ஐசிஎம்ஆரில் இன்னும் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா என்ஐஇ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்காரரில் கேரியர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய இருக்கும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது தேவைப்படும் அப்படின்னா இது ஒரு ப்ரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ